தெலங்கானாவில் முதல்வராக திரு ரேவந்த் ரெட்டி பதவியேற்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நடைபெறும் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தெலங்கானா முதல்வராக சற்று முன் ரேவந்த் ரெட்டி பதவியேற்றார். முதல்வராக ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதை அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு ரேவந்த் ரெட்டி முதலமைச்சராக பதவியேற்றார். அவருடன் ஒரு துணை முதலமைச்சரும் 8 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவில் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், தெலங்கானா முதல்வராக ரேவந்த் ரெட்டி பதவியேற்றிருக்கிறார், கூடுதல் தகவல்கள் என்ன? டிசம்பர் 3 தெலுங்கானா மாநிலத்தில் நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குகள் எண்ணப்பட்டதுல தெலுங்கானா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. ஒட்டுமொத்தமாக 61 இடங்கள் பெரும்பான்மைக்கு தேவை என்ற நிலையில் 64 இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருக்கிறது. ஒரு இடத்துல சிபிஐ கூட்டணி கட்சியோடு தோழமையை வைத்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. மொத்தமாக 64 இடங்கள். இந்த நிலையில காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் யார் என்ற கேள்வி எழுந்த நிலையில் தெலுங்கானா மாநிலத்துடைய ஒட்டுமொத்த வெற்றிக்கும் அர்ப்பணிப்பாக பணியாற்றிய ரேவந்த் ரெட்டி தான் முதலமைச்சர் என்பதெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அதிகாரப்பூர்வமாக நேற்றைய தினம் அறிவித்திருந்தார்கள். அதோடு சேர்த்து அமைச்சர்கள் யார் யார் பதவியேற்க போகிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர் உள்ளிட்ட 8 அமைச்சரவை உள்ளிட்டவர்கள் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையாலும் தெலுங்கானா மாநிலத்துடைய காங்கிரஸ் கட்சியாலும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த பதவியேற்பு விழா என்பது தற்போது தெலுங்கானா மாநிலத்தில் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சராக ரேவந்த் ரெட்டிக்கு தெலுங்கானா மாநிலத்துடைய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் ஏற்று வைத்தார். ரேவந்த் ரெட்டியை தொடர்ந்து ஒவ்வொரு அமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்கள் இந்த பதவியேற்று வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை பார்க்க முடியுது. சமீபத்தில் நடைபெற்று முடிக்கக்கூடிய 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே கையில் வைத்திருந்த ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கர் உள்ளிட்ட 2 மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்த நிலையில தெலுங்கானா மாநிலத்தில் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சியை தோல்வியடைய வைத்து காங்கிரஸ் கட்சி 64 இடங்களிலும் அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றியை பிடித்தது. இந்த நிலையில்தான் இந்த வெற்றியை தொடர்ந்து தெலுங்கானா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் அம்மாநிலத்துடைய முதலமைச்சராக ரேவந்த் ரெட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டார். ரேவந்த் ரெட்டியை பொறுத்த மட்டுமே அவருடைய முந்தைய கால அரசியல் வரலாற்றில் RSS அவர் பணியாற்றியிருக்கார். அதனைத் தொடர்ந்து தெலுங்கு தேசம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் பணியாற்றிருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டியை பொறுத்த மட்டுமே காங்கிரஸ் கட்சியில சேர்ந்ததற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியும் இலங்கையை கையில் தெலுங்கானா மாநிலத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக மிகப்பெரிய நம்பிக்கையை கொண்டு தொடர்ச்சியான பணிகளை எல்லாம் செய்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் தெலுங்கானா மாநிலத்தில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ரேவந்த் ரெட்டி தலைமையில வகுக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் உள்ளிட்டவை எல்லாம் மக்களிடையே அதிக அளவில் சென்றடைந்ததன் வாய்ப்பாக 64 இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து தெலுங்கானா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க தெலுங்கானா மாநிலத்துடைய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த உரிமை என்பது கோரப்பட்டது. இந்த உரிமையை ஏற்றதை தொடர்ந்து இன்றைய தினம் தெலுங்கானா மாநிலத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பதவியேற்பு விழாவில் ரேவந்த் ரெட்டி மாநிலத்துடைய முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சர் உட்பட 8 அமைச்சரவை கொண்ட அமைச்சர்கள் தொடர்ச்சியாக பதவியேற்றுக் கொள்கிறார்கள். இந்த விழாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, முன்னாள் தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். இவர்களை தவிர காங்கிரஸ் கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள், குறிப்பாக கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சர் சித்தராமையா, இமாச்சல பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சர் உள்ளிட்ட பலரும் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த விழாவை தொடர்ந்து தொடர்ச்சியாக சோனியா காந்தி உள்ளிட்ட சந்தித்ததற்கு பிறகு நேரடியாக தெலுங்கானா மாநில சட்டமன்றத்திற்கு சென்று காங்கிரஸ் கட்சி கொடுத்துக்கக்கூடிய முக்கியமான 6 முதன்மை திட்டங்களுக்கு அடங்கிய ஒரு கோப்புகள்ல ரேவந்த் ரெட்டி கையெழுத்திடுவார் என்றும் அந்த திட்டங்கள் இன்று முதலே அமலுக்கு வரும் என்றும், குறிப்பாக பெண்கள் சார்ந்த திட்டமும் பலவும் இருக்கக்கூடியதே இது இன்றைய தினமே அமலுக்கு வரும் என தகவல்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.